வெல்கம் டு லடூஸ் கிச்சன். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம லடூஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி தேங்காய் சாதம் உருளைக்கிழங்கு பிரட்டல். இது ரொம்ப டேஸ்டான ஒரு காம்பினேஷனான ரெசிபிங்க. அதோட இப்போ நவராத்திரி சீசன்னால தேங்காய் சாதமெல்லாம் பிரசாதமாக செய்வாங்க நிறைய இடத்துல. தேங்காய் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு உருளைக்கிழங்கு பிரட்டலும் ரெடி பண்ணிடலாங்க. தேங்காய் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் 2 கப் திருவன தேங்காய், கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி, பச்சை மிளகாய், வரமிளகாய், இஞ்சியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, கருவேப்பிலை. இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாங்க, அதில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் சாதம் செய்யறதுனால 2 டேபிள்ஸ்பூன் தேங்காயையும் இது கூடயே ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரியணுங்க. கடுகு பொரிஞ்ச உடனே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 6-7 முந்திரி எடுத்துருக்குறேங்க, 1/2 டீஸ்பூன் சீரகம், இதெல்லாம் சேர்த்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் வறுப்பட்டாச்சுங்க. இது கூட 4 வரமிளகாய், 2 பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேங்க, அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருலாங்க. வாசனைக்காக கொஞ்சம் கருவேப்பிலை, இது கூடவே 1 துண்டு இஞ்சியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து எல்லாம் வதக்கி விட்டுருலாங்க. எல்லாமே நல்லா வறுப்பட்டாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் திருவன தேங்காய் 2 கப் அதை இதில் சேர்த்து வறுத்துக்கலாங்க. தேங்காய் ரொம்ப வறுபடணும் தேவையில்லைங்க, லைட்டாக அதோட ஈரத்தன்மை போனா போதுங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து அதையும் சேர்த்து கலந்து விட்டுக்கலாங்க. இதுக்கு ஏற்கனவே 1 கப் சாதத்தை வேக வச்சு நல்லா உதித்து வச்சுருக்குறேங்க. இதை நம்ம இப்போ தேங்காய் வறுத்ததில் சேர்த்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டால் போதுங்க. தேங்காய் கூட எல்லாம் சேர்ந்து வரணுங்க. கடைசியாக வாசனைக்காக 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. அதையும் சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுக்கலாங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. அவ்வளோதான், நம்ம தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு உருளைக்கிழங்கு பிரட்டல் ரெடி பண்ணிடலாங்க. இதுக்கு 2 உருளைக்கிழங்கு ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதுக்கு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா, உப்பு, இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணிக்கலாங்க. தண்ணியெல்லாம் வடித்தாச்சுங்க. ஏற்கனவே உப்பு போட்டு பிரட்டி வச்சுருக்குறேங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், இதெல்லாம் சேர்த்து கையிலேயே கொஞ்சம் நல்லா பிரட்டி விட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடலாங்க. இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சோம்பு, வாசனைக்காக கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம பிரட்டி வச்ச உருளைக்கிழங்க இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு மூடி போட்டு மூடி, இப்போ எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க. மசாலா எல்லாம் நல்லா சேர்ந்து வந்துருச்சுங்க. நம்ம உருளைக்கிழங்கு பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சாதத்துக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டான தேங்காய் சாதம் உருளைக்கிழங்கு பிரட்டல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோட நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.